வணக்கம் தமிழ் மக்களே இன்னையோட சினிமா அப்டேட்களை துணிவு வெற்றியை தொடர்ந்து விடாமுயற்சி திரைப்படத்தில் சில ஆண்டுகளாக நடித்து வருகிறார் அஜித் அதில் சில சிக்கல்கள் ஏழ கிடைத்த கேப்பில் ஆர்த்திக் ரவிச்சந்தன இயக்கத்தில் பேட் அக்லி திரைப்படத்திலும் நடிக்க ஆரம்பித்து விட்டார் தற்பொழுது விடாமுயற்சியின் அஜித்தின் பகுதிகள் முடிவடைந்து விட்ட நிலையில் அஜித் அடுத்ததாக யாருடைய இயக்கத்தில் நடிக்கவிருக்கிறார் என்கிற பேச்சுக்கள் கோலிவுட்டில் எழத் தொடங்கின கேஜிஎஃப் டூ திரைப்படம் முடிந்ததும் எல்லோரும் திரையிலிருந்து வெளியேறும் சமயம் அடுத்த பாகத்துக்கான லீடை வேற லெவலில் வைத்துவிட்டு அந்த பாகத்தை முடித்திருப்பார்கள் கேஜிஎஃப் யூனிவர்ஸில் இருந்து வெளியே வந்து பிரபாசுடன் சலார் படத்தை இயக்கி அதையும் ஹிட் ஆக்கினார் பிரசாந்த் நீல் தற்போது ஜூனியர் என்டிஆர் படம் ராம்சரண் படம் என இரண்டு படங்களில் ஒப்பந்தமாயிருக்கிறார் பிரசாந்த் நீல் ஜூனியர் என்டிஆர் வேறு படங்களில் பிஸியாக இருப்பதால் பிரசாந்த் நீலுடன் கமிட்டாக இருக்கும் படம் இன்னும் தள்ளி போகும் என எதிர்பார்க்கிறார்கள் அஜித்தை வைத்து இயக்கும் இரண்டு படங்களில் முதல் படம் எந்தவித யூனிவர்ஸுக்குள்ளும் இல்லாமல் தனிப்படமாக உருவாகுமாம் இரண்டாவது படம் கிட்டத்தட்ட கேஜிஎஃப் யூனிவர்ஸுக்குள் இருக்கும் படமாக அமையும் என்கிறார்கள் அதில் நடிகர் யஷ் தொடர்பான காட்சிகளும் இருக்குமாம் அதைத் தொடர்ந்து கேஜிஎஃப் த்ரீயை பிரம்மாண்டமாக இயக்கவிருக்கிறாராம் குட் பை அக்லி ஷூட்டிங் முடிந்த பின்னர் இந்த படத்துக்கான ஷூட்டிங் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கவிருக்கிறதாம் நடிகர் விஜய் நடித்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸாக உள்ள த கோட் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை ஆகஸ்டில் பிரம்மாண்டமாக வெளிநாட்டில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ் பாய்